சாந்தி சாந்தி ஓ சாந்தி என்னோடு வா வீடு வரைக்கும். அவன் கூட வீட்டுக்கு போவான், கையில ஏதாவது கொடுத்து அனுப்புவான். படிச்சு சொன்னேன் ஸ்பைஸ் ஹோட்டல்ட்ட போகணும்டா அப்படின்னு. அவன் பாட்டுக்கு குட்டான், மினிக்கு போயிட்டே இருக்கான் பாருங்க. அப்படியே பின்னாடி ஆம்புலன்ஸ் வருதுடா, ஏறி போயிரு அதுல அப்படியே தனியா. மாப்பிள்ள ஒன்னும் பிரச்சனை இல்லை, அப்படியே படுத்தினா கீழே ஹாஸ்பிட்டல் தான், நேரம் அப்படியே பட்ஜில படுத்துடலாம். மாப்பிள்ள தலைமை இவ்வளவு வேகமா வந்து இங்க நின்றுகிட்டு இருக்கான், யார்ட்டதான் போன் பேசும் அப்படின்னு தெரியல. மாப்பிள்ள அடல்ல மாப்பிள, சாரிடா நான் லைட்டா வந்து அடிச்சேன், இப்படி போய் உங்களுக்கு நான் சத்தியமா நினைச்சு பாக்கலடா. ஏய், நான் என்னடா லைட்டா வந்து அடிச்சேன், நீ என்ன பெட்ரோல் பங்கு அடிச்சு அந்த மாதிரி நானும் போய் அடிச்சேன், லைட்டா தான் அடிச்சேன். சே, தூக்கு வண்டியை தூக்கு. உனக்கு எதாவது அடிபட்ட அப்புறம் வண்டிக்கு எதாவது அடிமை அடிபட்டா தான் எனக்கு கஷ்டமா இருக்கும். தூக்கு வண்டியை ஃபஸ்ட்டு. தேவையில்லாம பேசாதரா, தெரியாம தான் அடிச்சேங்கரா. நீ செத்துரு மாப்பிள்ள, உயிரோட இருக்க வேஸ்ட். நீ சாடா போய். நான் சாட மாட்டேன், நீ சாடா போ. ஹெல்மெட் எடுத்துடா போ. நீ இங்க மாப்பிள்ள, ஒண்ணு இங்க பாரு. இப்ப திருப்பி பாடு, நீ திருப்பி பாடு. அவனை எப்படி தூக்குறேன் பாரு. நண்பனா எப்படி உயிரை குடுப்பன் மட்டும் போ பாரு. பாடு டே டே டே. ஏண்டா நான் இடிச்சது இங்க டயர் எப்பறம் என்னடா ஆகும், ஏதோ வண்டியில ஏதாவது ஸ்கிராச் ஆயிடுச்சுன்னு சொல்லி நான் ஏத்துக்கிறேன். அவன் என்ன பண்ண, அஞ்சு எண்ட வண்டியை பாரு, இங்க வந்து விழுந்துருக்கேன் பாரு. சொல்லு உன் வாய், உன் உருட்டு. ஏ, நான் இடிக்கவே இல்லைன்னா வாயத்தை வந்து எப்படி போய் பேசுறான். என்ன புது வண்டி வாங்கலாம் பாக்குறியா, நான் அடிச்சேன்னு சொல்லி நாப்படா அடிச்சேன் உன்ன. நீ போயிடு, எதுக்கு உன் ஹெல்மெட் நாங்க எடுக்கணும், நீ தான் போயிடுக்கணும். அது உங்க பிரச்சனை. மாப்பிள, ஏன்னா நெஞ்சிலும் இப்படி இருக்கு, இங்க எப்படி இருக்கு, இங்க எப்படி இருக்கு. எதுக்கு நான் எடுக்கணும், அவன் அவன்கிட்ட தான் நீ கொடுத்த, அவனை போய் எடுக்க சொல்லு போ. என்னோட நண்பன் காட்டேரி. நான் எதுக்குடா எடுக்கணும், நீ விழுந்ததுக்கு நானும் தள்ளி விட்டேன். போயிரு ஃபர்ஸ்ட் போட. நஷ்ட அடி கேட்கலான்னு பாக்குறியா. ஒருவேளை யாரும் நீ விழுந்த பார்த்துட்டு அந்த அக்காவும் போன் சொல்லிட்டாங்களோ. தலசுத்துதாடா, செத்து போயண்டா, வயசு தான் ஆச்சு, செத்து போய. எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமண்ணமா இங்கே வந்து
அது நேற்று அடித்த சரக்கு சுற்றுது பழகுடா. சரக்கு கிடையாது, வேறு எல்லா பழக்கமும் இருக்குது. கஞ்சா, வீணு, ஹெராயின், கொக்கைன், இது எல்லாமே இருக்குது. மூஞ்ச பார்த்தீங்களா நீங்கள், கஞ்சாதார மாதிரியே இருக்கிறான். இல்லை ஒரு நாள் நிறைய பலூன்களுன்னு ஊதியிருப்பானோ. நீ தானே என் கூட தெரியுற, அப்ப நீ மெண்டல் தானே. ஜித்து ஜில்லாடி மாப்பிள்ள உளுந்துட்டாண்டி, மாமாடா வடிக்கும் கலரு கண்ணாடி. ஏய் சேரா, ஏய் சேரா 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 சேரா. நண்பா நண்பா நீ ஆண்டாமாவோ. போய் வாடா ஜோலி காட்டு. ஏய் மாப்பிள, நான் உண்மையில வேணும்னு அடிக்க சும்மா லைட்டா வந்து டிச் வைக்கலாம்னு நினைச்சேன். அது இவ்வளவு நண்பா சாரி நண்பா. போடாடே லைட்டாக தான் அடித்த மாதிரி ஒரு அங்கே போய் விழுந்துக்கிட்டு இருக்காரு. இன்ஜின் சீஸ் ஆகிடுச்சு தான் அடித்ததில்ல. ஏ லைட்டாக தான்டா வந்து இடிச்சு அவன் பாட்டு போய் விழுந்துட்டான்டா. டே மாப்பிள நான் லைட்டாக தான் வந்து வச்சேன், நீ பேலன்ஸ் இல்லாதனால போய் விழுந்துட்டேன். அதான்டா லைட்டாண்டா அடிச்சிருக்கேன். இங்கே பாடுறா, இன்னொரு வாட்டி இடிச்சு காட்டுறேன். இங்கே பாரு. இல்லைடா இடிச்சு காட்டுறேன்டா, அப்படி விழுந்துச்சுன்னு. மனுஷ வேலைக்கான என்ன உங்களுக்கு அனாத பணமா தெரியுமாடா. சரி வா போனா வா வாடா. ஏய் வாடா ரொம்ப பண்ணுவாடா அப்படி. அப்போ நீ வரியா என்ன சொல்கிற அன்னைக்கு? நான் அன்னைக்கு நீ சொன்னதை நான் சொல்லிடுவேன் அப்புறம். ஸ்ரீ சொல்லவா வரியா என்ன சொல்கிற? சப்போ வண்டி எடு வண்டி எடு. இப்போ சொல்லி நீயா உழுச்சியா நான் தள்ளி விட்டேனா? அது நீ நீ சொல்கிறத பொறுத்து தான் இருக்கு. நீ சொல்கிறத பொறுத்து தான். நீனா தானே உளுந்தா பாத்தியா? அப்புறம் ஏன் மேலே பழி போடுற? ஆ வண்டி எடு. சரி வா வா எடுப்போம், வாங்க வாங்க போகலாம். நான் இப்போ லைட்டாக தான் டிச்சு வச்சேன், ஆனால் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலில் வச்சுருந்தனால வண்டி அப்படியே மூவ் ஆகி கீழே விழுந்துட்டேன். பேலன்ஸ் இல்லாமல் நல்ல வேலை பயமுள்ள உருண்டுட்டு அப்படியே கீழே போகலை. எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் பார்த்தீங்களா, நாங்கள் இப்படி தான் என்ன நடந்தாலும் எங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கோச்சிக்க மாட்டோம், அடிச்சிக்க மாட்டோம், செம்ம ஃபன்னாக ஜாலியாக தான் போயிட்டுருக்கோம். ஃபேமிலியை பார்த்தியா? ஐயோ ஐயோ எங்கடா அவன் இன்னும் வரலையா? வருவான். ஆ வரான் வரான். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எங்கேயுமே ரைடு வந்து இன்னும் பிளான் பண்ணலை. என்ன ரீசனாக நம்ம ஷாப்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிஸ்னஸ் செட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைட்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் அது எப்படி அமைய போகுது அப்படிங்கிறது தெரியல. பட் கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட்ஸ்லாம் வரும், எல்லாம் நல்ல செய்தியாக தான் வரும். A few inches later. ஏய் மாப்பிள கோச்சிக்கிட்டியாடா, கோச்சிக்கிட்டியா? உனக்கு வெக்கம் மான சூடு சொல்கிறேன் எதுவுமே இல்லைல்ல. அப்ப செத்து போடா, அதான் செத்து போ அப்படிங்கிற. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க.
ஐயோ, கோபுரம்ல வேற சார்ஜ் இல்லையே, பேட்டரி சுத்தமா ஷட் டவுன் ஆக போகுதுங்க. சரி ஓகே, இதோட இந்த வ்ளாக் வந்து பாத்தீங்கன்னா என் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவே நம்மளோட சேனல் யாரா புதுசா பாக்கிறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். கூட சேர்த்து பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. தயவு செய்து ஆள் போட்டுக்கோங்க, அப்போ நம்ம கண்டிப்பா போஸ்ட் பண்ண அடிச்சு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்ல, இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு அசார் கெட்டவன் அப்படிங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் அந்த நம்மளோட ஷாப் ஐடி ஏகே பைக்கர்ஸ் பிளானட் இருக்கும், அதையும் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இன்னொரு ரெக்வஸ்ட் என்னன்னா, நம்மளோட புது சேனல் ஏகே வ்ளாக்ஸ் அப்படிங்கிற சேனலையும் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபன்னுக்கு பஞ்சமே இல்லாமல் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்துகிட்டு இருக்கும். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எப்பவுமே கொடுத்துட்டுருங்க. டாடா, பை பை.